அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நம்முடைய தலைப்பு மனச்சிறையிலிருந்து விடுபட்டு மனதை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி. மனச்சிறையிலிருந்து விடுபட்டு மனதை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் மனச்சிறை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா பயம், கவலை, கோபம் இதுலேருந்து விடுபட முடியாம அதில் சிறையில் அடைப்பட்ட மாதிரி நம்ம இருக்கோம், அதோட போராடிக்கிட்டு இருக்கோம். பலர் பாருங்க, அதாவது மனசு வந்து அவங்கள கட்டளையிட்டு இருக்கும், நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு, இது பண்ணனா அப்படி ஆயிடும், அதை பண்ணனா அப்படி ஆயிடுங்கிற மாதிரி மனசு வந்து கட்டளையிட்டு இருக்கும். அதை கண்டிப்பாக கேட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க. அது சீலில் அப்படி ஆயிடுமோ, இதை சீலில் அப்படி ஆயிடுமோங்கிற பயத்தில் அப்படி இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்படி வந்து இதுதான் வந்து நம்ம சிறைன்னு நம்ம சொல்றோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு பலர் வந்து பாருங்க, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணும், இந்த இதை இன்னைக்கு இப்படிதான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி மனசு கட்டளையிடுற மாதிரியும், அந்த கட்டளையிட்டதை அவங்க கண்டிப்பா கடைபிடிச்சாகணும், இல்லைன்னா நம்ம வேற ஒரு பிரச்சனை வந்துடும்ங்கிற மாதிரி பலர் பயந்துட்டு இருக்காங்க. இது மாதிரிதான் பயம், கவலை, சினம் இதோட போராடி போராடி சிறையில மாட்டின மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறதுதான் கேள்வி. இது விடுபட்டு நம்ம மனசு வந்து நம்ம அறிவுக்கு அறிவு சொல் கேட்கிற மாதிரி மனசு எப்படி மாத்துறது அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு கேள்வியா வச்சிருக்கோம். இது சம்பந்தமான உங்களுடைய பதில வந்து நீங்க நான் எதிர்பார்க்கிறேன். மனச்சிறையிலிருந்து விடுபட்டு மனம் மனதை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி, உங்களுடைய பதில் நீங்க கொடுங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க உங்களுடைய ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நீங்க பதில் சொல்லலாம். லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை நான் அட்மிட் பண்றேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா. அதாவது புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம தான் மனசை சிறையில வச்சிருவோம், அதை வெளியிடாம. ஓகே, அது அதை வந்து அதை நம்ம வெளியிடுறதுதான் நம்ம அதுக்கு கொடுக்குற இது, அதுல இருந்து விலகி வருது. ஓகே, அதெல்லாம் முடிச்சு அழுத்தி வச்சு நம்ம இது பண்ண முடியாம அதோட சேர்ந்து நம்மள உழண்டு கஷ்டப்படுறோம். ஆக சிறையில இருக்கிறது முதல்ல மனசுதான். ஓஹோ, அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்க ஓகேங்க, மனசை நாம தான் சிறையில வச்சிருக்கோம். ஆமாங்க. ஓகே ஓகே, நல்லா புரிதல். ஓகே ஓகேங்க, உங்க பதில் ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் உங்களை வந்து மீட் பண்றேங்க. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மனச்சிறையிலிருந்து விடுபட்டு மனதை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி? கார்த்திக் பெங்களூர், ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா சரியா கேக்குங்களா? ஆ கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. இது ஐயா சொன்ன மாதிரி பிரவாகம் அப்படின்றது மனசு பாகம் ஒண்ணு, அதுல பிரவாகமா தான் இருக்குது நமக்கு. அந்த வெளியில வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்குது, நம்ம கை கால் புலன்கள் வழியா வெளில வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்குது. அது நம்ம எங்க அறிவை கொண்டு நான் அப்படின்ற மாதிரி ஒரு இங்கே ஒரு இடத்துல வந்து பிளாக் போட்டுறோம் நம்ம. அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து செயலை செய்யாம நம்மளை பத்தி யோசிக்கிறப்பையோ இல்லை நம்ம பயத்தை பத்தி யோசிக்கிறப்ப வந்து அந்த எனர்ஜி வந்து தடைபட்டு செயலுக்கு போய் சேராம நிற்கிது. அது பாட்டுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஆனது நம்ம புலன்கள் வழியா வந்து அந்த செயலுக்கு போய் செய்யறதுக்கு உண்டான ஆற்றலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண விடாம நம்ம அறிவு தான் நம்ம பிளாக் பண்ணி வைக்குது. ஏன்னா அறிவு வந்து செயலை பத்தி யோசிக்காம நிறைய நேரத்துல வந்து நம்மளை பத்தியும்
இல்ல நம்ம நமக்கு ஏற்பட்ட கவலைகளை பத்தி யோசிக்கிறனால அங்கேயே சுழலா சுழந்து அங்கேயே தங்கி போய் நிக்கிது அந்த எனர்ஜி எல்லாம் அங்கேயே வேஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை கவனிக்கிறப்ப வந்து அறிவு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கி விட்டுருது பாட்டுக்கு. ஸோ பாகம் ஒன்னுல இருக்க எனர்ஜி வந்து கடகடகடன் அந்த கை கால் மூலமா வந்து அந்த செய்ய வேண்டிய வேலையை சரிய செஞ்சு முடிக்குது. அந்த விதத்துல வந்து நம்ம அறிவே தான் நம்ம மனசுக்கு வந்து சரியா நிக்கிற மாதிரி தோணுது. மகிழ்ச்சிங்க, உங்களை நான் மியூட் பண்ணிடுறேன். சுப்பிரமணியன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம பெற்றோர்கள், சகோதரர்கள், அதுக்கப்புறம் சமூகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்த போதனைகள் இதெல்லாம் சேர்த்து நமக்கு எப்படி செயல்படுதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் நம்ம மனசை லோகநாதன் ஐயா சொன்னது மாதிரி, லட்சுமண் ஐயா சொன்ன மாதிரி சிறையில் இருக்கும். இதுவரை அப்படியே அப்புறம் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நம்ம ஆன்மீக கிளாஸஸ்க்கெல்லாம் போய் அங்கேயும் சரியா சொல்லி கொடுக்காம நம்மளை குழப்பி விட்டு நம்ம அந்த அதுல எப்படி சரியா அதுல வெளியில வரணும்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஐயா பகவத் ஐயாட்ட வந்த பிறகுதான் ஒரு தெளிவு பிறந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுவரை ஒவ்வொரு குருமார்களும் ஆமா அது சரிங்கிறாங்க, இது சரிங்கிறாங்க, எது கேட்டாலும் ஒரு மழுப்பலான பதிலில் வந்துரு. இங்க மழுப்பலான பதிலே இல்ல, எது உண்மையோ அது அப்படியே போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தெளிவா இருக்கு, நம்ம அறிவு பூர்வமா சிந்திக்கும் போது ஓ இதுதான் கரெக்ட். இதுவரை நம்ம மத்த குருமார்கள்லாம் சொல்லி தந்தது அப்படியும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி ஒவ்வொன்னா நம்ம டைரக்ஷன்ல மாத்தி மாத்தி போய் நம்ம அவங்க நம்மளையும் குழப்பி விட்டுருக்காங்க. பகவத் ஐயாட்ட வந்த பிறகு அவர் தெளிவா தான் சொல்றாரு. அந்த தெளிவு வந்து நமக்கு புரிதலுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இனிமேல் அந்த சிறையில இருந்து வர்றதும் வெளியில ஈஸியா இருக்கும். இதுதான் என்னுடைய புரிதல். ஓகேங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகேங்களா, நான் உங்களை அன்மியூட் பண்ண மியூட் பண்றேங்க. நன்றி ஐயா. இன்னும் பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மனோகரன் டி திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. ஐயா என்னோட கருத்து என்ன அப்படின்னாங்க, மனச்சிறையில இருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கறத வந்து கேள்வி. இது வந்து சாமானிய மக்களுக்கான கேள்விதான், உள்ள நம்ம நம்மளுடைய புரிதல் அப்படிங்கிறது வராததுக்கான ஒரு ஒரு கேள்விதான். எல்லாருடைய மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, இதை நோக்கிய பயணம் தான் ஆன்மீகமா போயிட்டு இருக்கு. நம்ம இங்க எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுல இருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னையோட டாபிக்கா இருக்கு. ஆனா அது எப்படி அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது, மனசிறை அப்படிங்கிறது ஒரு கற்பனையான சிறை தான். அது நீங்க தான் வந்து கற்பனையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நம்மள கற்பனையா சிறைய போட்டுக்கிட்டு அது அதுல வெளியே வர முடியலன்னு நம்மளும் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோன்றத புரிஞ்சுட்டு இது கற்பனை தான் அப்படிங்கறத புரிஞ்சப்பே நம்மளுடைய அந்த சிறை வந்து விலகுற மாதிரி அதுதான் நம்மளுக்கான புரிதலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, புரிந்து கொண்ட சனத்துல நம்ம வந்து அந்த விடுதலை உணர முடியுது நம்மளால. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்க, உங்களை மீட் பண்றீங்க. இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? சரி, நாம தொடர்ந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். மனச்சிறையிலிருந்து விடுபட்டு மனதை நம் வழிக்கு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. மனசுன்னு எடுத்துட்டோம்னா, மனம் அப்படின்னு எடுத்துக்கும்போது எண்ணங்கள், உணர்ச்சி, அறிவு. என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து எண்ணம் வருது, உணர்வுகள் பல வருது,
இவையெல்லாம் நம்முடைய இயல்புல இருந்து நம்ம வெளிப்படுது. அப்புறம் அறிவுன்னு ஒன்று ஒரு பகுதி, எல்லாம் சேர்ந்ததுதான் மனம். இதுல வந்து அறிவோட பாட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அறிவோட பாட் வந்து புறம் நோக்கிய செயல் பற்றியதுதான். செயலுக்காக தான் அறிவை பயன்படுத்தணுமே தவிர நமக்கு வரக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ நிர்வாகம் பண்றதுக்கு அறிவு ஒருபோதும் பயன்படாது. அறிவுக்கு அப்பாற்பட்டது இது. ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், தாமாக தோன்றி மறையக்கூடிய ஒரு நிகழ்வு. நமக்கு வரக்கூடிய எண்ணங்களாகட்டும் உணர்வுகளாகட்டும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அறிவானது புறம் நோக்கி தான் செயல்படணும். செயல் சம்பந்தப்பட்ட வேலைகளையோ அதை பற்றி தான் நம்ம திட்டமிடுதல் செயல்படுதல் இதெல்லாமே வந்து புறம் சம்பந்தப்பட்டதுக்கு தான் அறிவுங்கிறதே இருக்கே தவிர அறிவை கொண்டு நம்ம இதை நிர்வாகம் பண்ண முடியாது, இதை மாற்றி அமைக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புரிதல். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அப்போ வந்து இது நம்ம இது எப்படி தான் நிர்வாகம் பண்ணுறது, நமக்கு வந்து எது தேவையற்ற எண்ணங்கள்லாம் வருது, பயம் வருது, அது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து முட்டுக்கட்டையாக நமக்கு வந்து சிரமப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதுலேருந்து எப்படி விடுபடுறது, அறிவானது எப்படி விடுபடுறது, அறிவு புறம் நோக்கி திரும்புறதுக்கு இது சப்போர்ட் பண்ணணும்ல, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு உதாரணம் உங்களுக்கு கரெக்டான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்க, அந்த காருடைய ஸ்டேரிங் இருக்கு, ஸ்டேரிங்கை தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். ஒட்டுமொத்த காருக்குள்ள தான் அந்த ஸ்டேரிங் இருக்கு, அதாவது ஒட்டுமொத்த மனசுக்குள்ள தான் நம்முடைய அறிவும் இருக்கு. இந்த ஸ்டேரிங்கை வச்சுட்டு நம்ம காருக்குள்ள பார்த்துட்டு திருப்பினோம்னா நமக்கு வந்து நம்ம சரியான செயல்பாடா, இல்லை வெளியே பார்த்துட்டு ஸ்டேரிங்கை திருப்புறது சரியான செயல்பாடாங்கிறது தான் இங்கே கேள்வி. நம்ம ஸ்டேரிங்கை இயக்க வேண்டியது வந்து புறத்தை பார்த்து தான் இயக்கி ஆகும். புறத்தை பார்த்து இயக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய ஒட்டுமொத்த காருமே நமக்கு ஸ்டேரிங்க்கு சப்போர்ட்டாக வெளியே வந்துடும். எங்கே நோக்கி போகிறோமோ அது நோக்கி நமக்கு கார் வந்துடும். ஆனால் காருக்குள்ளே நம்ம திருப்பணும்னு வச்சுக்கோங்க, காருக்குள்ளே பார்த்துட்டு திருப்பணும் என்ன ஆகும், அது விபத்தை தான் ஏற்படுத்தும். அது மாதிரி நம்ம அறிவானது புற செயலை நோக்கி திரும்பும்போது ஒட்டுமொத்த மனமும் இதுக்கு சப்போர்ட்டாக வந்துடும். மனம் எப்படி இருந்தாலுமே நீங்கள் அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. நம்ம புறம் நோக்கி செயல்படும் போது நம்ம என்ன செயலில் இறங்குறோமோ அதை பற்றி சிந்தித்து செயல்படும் போது நம்முடைய அது சம்பந்தமான தாட் நமக்கு வர ஆரம்பிக்கும், உணர்வுகள் அதுக்கு சப்போர்ட்டான உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். ஒரு வேலையை செய்கிறோம், இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அறிவு முடிவு பண்ணிட்டு அதில் ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலுக்கு தகுந்த உணர்வுகளும் எண்ணங்களும் நம்ம வர ஆரம்பிச்சோம். ஆனால் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ண போனோம்னா என்ன ஆகும், அங்கே தான் பிரச்சனை வந்து நமக்கு வந்துடுது. அப்போ நம்ம வந்து நம்முடைய அறிவினுடைய கவனம் புறம் நோக்கி இருக்கணும், ஸ்டேரிங் புறம் நோக்கி இருக்கிறது தான் சரியானது. புறம் நோக்கி திரும்பும்போது தான் ஒட்டுமொத்த காரும் புறம் நோக்கி திரும்பும். இப்போ காரை வந்து இடது பக்கம் திரும்பணும்னா ஒட்டுமொத்த காரை எப்படி தூக்கி வைக்க முடியுமா, ஆனால் அறிவை கொண்டு நாம் செயல்படும்போது என்ன ஆகும், ஒட்டுமொத்த மனமும் நமக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் மனதனுடைய இயல்பே. சின்ன காரு தான் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா சின்ன காருக்கு மட்டும் அப்படி இல்லை, எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அந்த ஸ்டேரிங் வந்து மூலமாக தான் அந்த வண்டியை ஏற்கிறோம் நம்ம. அது மாதிரி நமக்கு எவ்வளவு இயல்புகள், மோசமான இயல்பு இருந்தாலும் சரி, மோசமான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய அறிவு சரியான பாதையில் புறநோக்கி செயல்படும் போது நம்ம இது எதையுமே நம்ம வந்து பார்க்க தேவையில்லை, இது எல்லாமே சப்போர்ட்டாக நமக்கு மாறிடும். இதுதான் மனதனுடைய இயல்பாக செயல்பட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பிக்சர் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிக்சர் தெரியுதுங்களா, ஒரு பிக்சரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்கு, காரில் வந்து ஸ்டேரிங் தான் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம், ஒட்டுமொத்த கார் தான் மனம், மனம் தான் காராக வச்சுக்கிங்க, மனதில் இருக்கக்கூடிய அறிவுங்கிறது தான் காருக்குள் இருக்கக்கூடிய ஸ்டேரிங். இப்போ இந்த ஸ்டேரிங்கை புறம் நோக்கி பார்த்து திருப்பும் போது தான் ஒட்டுமொத்த காருமே நம்ம எந்த திசையில் நோக்கி போகிறோமோ அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக வந்துடும். ஆனால் இந்த ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே காருக்குள்ளே பார்த்து திருப்பினா என்ன ஆகும்,
இதுதான் பிரச்சனையே. நம்ம வந்து இதுதான் வந்து விபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது மாதிரி நம்முடைய அறிவு நம்முடைய எண்ணத்தையும் உணர்வையும் நிர்வாகம் பண்ணுது அப்படின்னா அங்க என்ன ஆகும், அங்கதான் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. கிளியரா புரியும். அறிவின் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, புறத்தை பார்த்ததாக, புறத்தை நோக்கியதாக அறிவு இருந்தா நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும். மனசு நம்மளுக்கே வந்துடும். புறத்தை பார்த்துதான் ஸ்டேரிங்கை இயக்க வேண்டும். அறிவு புறத்தை நோக்கி தான் செயல்பட வேண்டும். காருக்குள் பார்த்து கொண்டு ஸ்டேரிங்கை இயக்கினால் விபத்து ஏற்பட்டுவிடும். புறத்தை பார்த்து ஸ்டேரிங்கை இயக்கும் போது ஒட்டுமொத்த காரும் ஸ்டேரிங்கின் பின்னால் வந்துவிடும். இதுதான் நம்முடைய அறிவு, இப்படிதான் செயல்படணும். இதுதான் வந்து சரியான செயல்பாட்டுக்கு உதவியா அறிவு வர்றது. இப்போ ஒரு வாசகம் தெரியுதுங்களா? மனமும் அறிவும், அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் செய்யக்கூடாது, அது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அறிவை கொண்டு புறச்செயலை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். இப்ப நம்ம என்னன்னா, நம்முடைய அறிவானது புறம் நோக்கி செயல்படுறதுதான் சரியானதுன்னு நம்ம சொல்ல வரோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து இது சாதாரண விஷயமா இருந்தா ஓகே, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, மனதினுடைய இயல்புகள் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கு, அதை இயக்கிறதுக்கு இது ஒரு அறிவு போதுமா, இதுவே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த படம் பாருங்க, பெரிய வண்டி கண்டெய்னர் லாரி மாதிரி மிகப்பெரிய வண்டியா இருந்தா கூட நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் மொத்த இயல்பும் ரொம்ப அதிகமா இருந்தா கூட எப்படி வேணாலும் மோசமானதா கூட இருக்கட்டும், அதுவும் என்ன, அதுவும் இந்த ஸ்டேரிங்கிற அறிவினுடைய எல்லையில் தான் இருந்தா. அந்த ஸ்டேரிங் வந்து வெளிநோக்கிய செயல்பாடா இருக்கணும். ரோடு எப்படி இருக்குது, இந்த பாதை எப்படி இருக்குது, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு புறம் நோக்கிய செயலை நோக்கி இந்த அறிவு செயல்படும் போது எவ்வளவு என்ன உணர்வுகள் எப்படிப்பட்ட மோசமான உணர்வா இருந்தா கூட அது நமக்கு சப்போர்ட்டுக்கு தான் வரும். இதே ஸ்டேரிங் நீங்க வண்டியை பார்த்துட்டு திருப்பிட்டுதுன்னா என்ன ஆகும், அகத்தை நோக்கி திரும்பும் போதுதான் எல்லா பிரச்சனையுமே வருது. இது ஒரு சாதாரண புரிதல் தான். இந்த ஒரு புரிதல் தான் நம்ம ஒட்டுமொத்த நம்முடைய அணுகுமுறையுமே மாத்திருது. புறம் அகம் நோக்கி இருந்த அறிவு வந்து புறம் நோக்கி வந்துட்டா போதும். இந்த புறம் நோக்கிய அறிவு தான் வாழ்க்கைக்கு வந்து உதவியா இருக்கு. அகம் நோக்கிய அறிவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இது நன்கு புரிஞ்சுக்கீங்க. இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க கேளுங்க. நாம் புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல் இதுதான். அறிவுக்கான வேலை வந்து புறம் நோக்கிதான் இருக்கணுமே தவிர, செயல் நோக்கிதான் இருக்கணுமே தவிர, மனதை நோக்கியோ உணர்வை நோக்கியோ மனசு அமைதிப்படுத்துறேன், மன உணர்வுகளை வந்து நான் சீரமைக்கிறேன்னு அந்த பக்கம் திரும்பினாதான் எல்லா பிரச்சனையுமே வருது. இந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமானதா இருக்குங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இன்றைய டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, இல்ல புரிதல் சம்பந்தமா வேற சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க கேட்கலாம். பிரேம் இந்தியா வந்திருக்காங்க. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க, உங்களை அட்மிட் பண்றேன். சார் பிரேம்குமார் தான் சார், சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். வேற ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இந்தியான்னு வச்சிருந்தேன் சார், அதனால அப்படியே அது இருக்கு. ஓகே ஓகே பிரேம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயாவோட புரிதல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். இப்போ நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா சார், நம்ம
புறத்தை நோக்கி தான் நம்மளோட செயல் இருக்கணும். எவ்வளோ மோசமான அகமாக இருந்தாலுமே, ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருந்தாலுமே அகம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற போல மாறிடும். சப்போஸ் ஒரு டெத்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம புறத்தில் அகத்தில் வந்து நம்ம எப்படி சரியாக இருக்க முடியாது, அப்போ அங்கே அகம் வந்து பேடாக தான் இருக்கும். நம்ம புறத்தை வந்து அப்போ என்ன பண்ணணும்ன்றத யோசிக்கிறத நம்ம பண்ணணும். புரியுதுங்க சார். இப்போ ஒரு சில டைம்ல நானே கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட இந்த அகத்துல வந்து பிரச்சனை இருக்கு, அதை வந்து புறத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையாவே இருக்கிறாங்களே சார், அது எதுக்காக சார், எதனால சார் அது? இப்ப என்னை எடுத்துட்டா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு கஷ்டம் என்னால தாங்க முடியுது, ஒரு கட்டத்துக்கு மேல கஷ்டத்தை என்னால தாங்க முடியாத பட்சத்துல நான் எனக்கு தெரிஞ்சே நான் கவலையாவே இருக்கேன், ஒரு நாள் சாப்பிடாம இருக்கேன், இல்ல இங்க யார்ட்டையும் அதிகமா பேசாம இருக்கேன், தெரிஞ்சவே நான் புறத்துல தெரிஞ்சவே இப்படி இருக்கேன் சார், அது வந்து எதனால இப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வு நீங்க எதிர்பார்க்காத நடந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த வருத்தம் இருக்கதான செய்யும். நம்முடைய நமக்கு நமக்கு பிடித்தமானது நடந்தா சந்தோஷம், பிடிக்காத நடக்கும் போது வருத்தங்கிறது நேச்சர் தானே சார். அப்படிங்கும்போது இது நேச்சர்னு எடுத்துங்க. நீங்க உங்களுக்கு வந்த கூடியாவது நம்ம தெரிஞ்சா போயிடும் கூட அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை உங்க சூழ்நிலை நேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஃப்ளோ ஆயிடும். அதையும் ஏத்துக்குங்க. நம்ம எங்க முரண்பட்டாலுமே பிரச்சனை தான், முரண்பாடுதான் பிரச்சனையை கொண்டுருது. நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் உங்க மனநிலை இருக்கோ அது எல்லாமே நேச்சரான விஷயம் தான், எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். நீங்க ஏத்துக்கும் போது தான் அதையுமே கடக்க முடியும். சரிங்க. ஓகே சார், இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார். என்னன்னா சார், இப்போ ஐயாவோட புரிதல் வந்து நல்லா இருக்குங்க சார், நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வந்து பயன்படுத்துறோம் அப்படி இருக்கு. இந்த ஜூம் மீட்டிங்ல நான் தள்ளி போறேன், ஓகே புரிஞ்சிருச்சு, என்னோட புற வேலைகளை மட்டும் நான் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாம ஒரு மாசம் இருந்து நான் பார்த்தேன் சார். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அந்த ஐயாவோட புரிதலை கண்டினியூட் பண்ண முடியல, இல்ல திருப்பி என்னோட பழைய நிலைமைக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்புறம் திருப்பியும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி ஐயாவோட கனெக்டிங்லயே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது எதனால எனக்கு இன்னும் புரியலைங்க சார். புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல் தான் முக்கியமே தவிர, சரி சார், நீங்க உங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க புரிதல மாறிடு. ஓகே ஓகே, நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயா கூட படிக்காதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே சார். ஐயாவோட கணக்கிலே இருக்கணும், ஐயாவை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு எண்ணம் இருக்குங்க சார். அது நம்ம புரிஞ்சுட்டா கூட ஆனா ஐயா ஐயாட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்கணும். இப்போ ஜீவமணி சார் உங்கள்கிட்ட இருந்து, இல்ல சரவணன் சாரு, பாபுலால் சார், அது மாதிரி யார்ட்டையாவது கொஞ்சம் ஏதாவது கேட்கணும். அது ஒரு உள்ளார ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு, அது எதனாலன்னு எனக்கு அடுத்த இடமா எதுவுமே உதவாதுன்னு நீங்க வரணும். ஓகே ஓகே, புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இருந்தாலுமே இருந்துட்டு போட்டு விடுறதுதான் அது. நீங்க என்னன்னா அடுத்து வந்து எதிர்த்ததால் பரவாயில்ல, அது ஓகேன்னு எடுத்துங்க. நீங்க அது நேச்சர் தான், இப்படிதான் வரும் எடுத்துங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல இருந்து விடுபட்டுருவோம். சரிங்க சார். ஐயாவோட புக் ரிலீஸ் ஆகுதுன்னு சார், அதை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, நாளைக்கு தான் நம்ம அந்த புக் ரிலீஸ் பண்றோம். நாளைக்கு வந்து ஜனவரி 20 ஸ்ரீ பகவத் பவன் ஓபனிங் டேட் வந்து 20/2016. அதனால நாளைக்கு வந்து அந்த புக் காலையில் ஐயாவை சந்திச்சு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்ண விட்டு எல்லாத்துக்குமே நம்ம யார் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அனுப்ப போறோம். நூலோட விலை வந்து வெறும் 10 ரூபாய் தான். ஏதோ ஒரு வேண்டுகோள்னா அந்த நூலை வாங்கி படிங்க, கண்டிப்பா நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம இதுக்காக நன்கொடை வாங்க முடியுமோ வாங்குங்க. இந்த புக்கு வந்து வெறும் நம்ம இப்ப அடிச்சிருக்கிறது வெறும் 3000 பிரதி தான் அடிச்சிருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட 100,000 பிரதி அடிக்கணும். எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா இதை வந்து அதிகமா இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணும். யார் யாரெல்லாம்
ஒரு இந்த சமுதாய அக்கறையோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படிங்கும் போது பல பிரதிகள் பல லட்சம் பிரதிகள் அடிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன இப்ப இது விலை 10 ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் சேர்னால போட்டிருக்கோம். இதை வாங்குறவங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல இதுக்கான இது மாதிரி கம்மி விலையில கொடுக்கறதுக்கான நன்கொடைகளை வழங்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நாளைக்கு அதான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே 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 சார். அதான் சார் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் சார், எப்போ அப்டேட் வரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார், உங்கள்ட்ட கேட்டுடலாம் டைரக்டா அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பா உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். தன்ராஜ் சென்னை, ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கத்துல மட்டும்தான் இல்லை. இப்ப வந்து நம்ம உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நான் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல வந்து எதுவும் நம்ம பண்ண முடியாது. இந்த நான் இல்லாம நம்ம இருக்க முடியாது நம்ம உயிர் போற வரைக்கும். இப்ப நீங்க இந்த கேக்குறதே அந்த நான் தானே கேக்குது. நான் இல்லாம இருக்க முடியுமோ அந்த நான் தான் கேக்குது. நமக்கு எப்பெல்லாம் தெரியுதோ அப்பெல்லாம் நாம் இருக்குன்னு தான் அர்த்தம். தூக்கத்துல இல்ல ஐயா, தூக்கத்துல நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல நான்றது ஒண்ணு கிடையாது. சோ உடல் இருக்கிற வரைக்கும் எப்படி நம்ம அந்த தாட் இருக்குதோ, தாட் வரும்போது அந்த நான் வருதோ, அதே மாதிரி இந்த உடலும் வந்து இருக்கும் போது அந்த நான்றது வந்துட்டுதான் இருக்கு. உடல் இருக்கு, உங்களுக்கு வந்து நான்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். தூக்கத்துல வந்து நமக்கு நான் இல்லை அப்படின்னா அப்ப நமக்கும் தெரியவும் தெரியாது. எப்பெல்லாம் எண்ணங்கள் வருதோ அப்ப எல்லாமே நான். எண்ணம் இல்லாத சமயத்துல நான் இருக்காது. நான்ங்கிறது ஒரு வகையான எண்ணம் தான். இப்ப இந்த சாட்சியாக இருந்து பார்த்தல் அப்படின்றது வந்து நேத்து கூட ஐயாவோட இந்த ஹால்ல இருந்தேன். இப்ப இந்த சாட்சியாக இருந்து பார்த்தல் வந்து அது இயற்கை தானே, இயற்கையாவே நம்ம சாட்சியா தான் இருக்கிறோமா, அப்படிதான் இருக்கிறோமா? ஆக்சுவலா அந்த சாட்சி பாவனை சாட்சியாக இருத்தல்ங்கிறத வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல அதை பாக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதி பிரதிவாதி, நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, ஆக்சுவலா சாட்சியினுடைய மீனிங் எங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிப்படைந்தவன் அது வாதி பிரதிவாதிக்கு வந்து சாட்சிக்கு வந்து எந்த பாதிப்புமே கிடையாது. சாட்சிக்கு பாதிப்பு இல்லாதால் தான் சாட்சி, அதைத்தான் சாட்சியா இருக்கணும்னு சொல்றாங்களே தவிர, நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இல்ல. நீ நடக்கிறத சாட்சியா பார்க்கணுங்கிறது கிடையாது. இங்க பாக்கணுங்கும் போது என்ன, அது ஒரு வேலையா மாறிடுது. எண்ணத்தை சாட்சி பாவனையா பாரு அப்படின்னா அது ஒரு வேலையாயிடுது. நீ எல்லா வேலையுமே விடுபடுங்கிறதே விடுதலைங்கிறதே, அப்புறம் பாக்குறதையும் ஒரு வேலையை வச்சுட்டோம்னா அது ஒரு சிக்கல் ஆயிடும்ல நமக்கு. சரி, அந்த சாட்சிங்கிற கண்ணோட்டம் வந்து எதனாலையும் பாதிப்படையாதவன் தான் சரிங்க, புரியுது. அந்த கண்ணோட்டத்துல தாங்க சாட்சிங்கிறத சொல்றாங்க. ஆனா பலர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனால அது ஒரு வேலையா மாத்திடுறாங்க. ஓகேங்களா ஐயா? புரியுது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கய்யா. நீங்க இந்த நானியார் பத்தி ரொம்ப கேட்டீங்க, நான் அதை பத்தி ஒரு டாபிக் இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். ஏற்கனவே நானியார் சப்ஜெக்ட் நாம் பேசியிருக்கிறோம். நீங்க வேணா உங்க மெசேஜ் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, அந்த லிங்க் அனுப்புறேன் நான். சரிங்க. நீங்க அந்த நானியாரை வந்து அந்த வீடியோவை கேளுங்க, அது கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பர்சனலா கூப்பிட்டா கூட நான் பேசலங்க. சரிங்க, நன்றிங்க. ஓகேங்க, ஓகே. உங்களை அன்மியூட் பண்றேன். லட்சுமண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அவங்க வாங்க, ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா இதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைச்சேன், அதை நீங்க முடிக்கிற போது சொல்லிட்டீங்க. அப்படியா, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கய்யா. உள்ளுக்குள்ள இருந்து எந்த உணர்வு வந்தாலும் எது வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறோம்ல, அதுவே சாட்சி பாவம் தான். அதான்
அதை வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலோ இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம அதனோட உடன்பட்டோ இல்ல மாறு ஒட்ட போயிடும். மனமேஞ்சாலும் விஜயம் அடிச்சாலும் ஒண்ணுதான் அப்படின்னாக்க அப்ப சாட்சியா தான் இருக்கும். அப்படி அந்த மாதிரியான சாட்சி பாவங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. அத சொன்னீங்கல்ல ரொம்ப நன்றிங்க. மெசேஜ் ஒருத்தர் போட்டிருக்காங்க, சவுந்தரராஜன், கவலையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, கவலையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, எது இருந்தாலும் ஓகே, அது வந்து நேச்சர்னு எடுத்துக்கிட்டா போதும். அது என்ன, நம்ம அதை வந்து அது அப்படிதான் இருக்கும்னு எடுத்துக்கிறது தான். ஏத்துக்கிறது அப்படின்னா அது அப்படி இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான், இப்படி நல்லா இருந்துட்டு போட்டு நமக்கு அதை வந்து சரி பண்றதுக்கான வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதலே. அப்படிங்கும் போது எது வந்தாலும் சரி, நாம கொண்டுருல, அதுவும் நம்ம இயல்பிலிருந்து வெளிப்பட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில, அதை வந்து நேச்சர்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இயற்கையா அப்படி வந்திருக்குங்கிறத எடுத்துட்டோம்னா போதும், அதை சரி பண்ற கடமை நமக்கு எதுவுமே இல்லை. உன்ன சொல் பக்காவா சொல்லணும் அப்படின்னா, அகத்தில் ஒரு பொறுப்பற்ற தன்மையும் புறத்தில் பொறுப்போடு இருக்கும் தன்மையும் தான் சரியான ஒரு நிலை. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. லோகநாதன், ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு முறை உங்க ஸ்பீச்சில் வந்து அகத்தில் விழிப்பு புறத்தில் விழிப்புணர்வுன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு ஒரு உதாரணத்தோட விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பாருங்க வாட்ஸ்அப்ல போஸ்ட் வரும், விழிப்புணர்வு விழிப்புணர்வுனு வரும். அதாவது என்னன்னா, விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறத வந்து மீன் பண்ணிருப்பாங்க, அந்த வார்த்தையே தப்புங்க. சரி, விழிப்புணர்வுனா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? அவேர்னஸ், ரொம்ப கவனமா இருத்தல். அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, எண்ணமே இல்லாம நம்ம கவனமா பாத்துக்கணும், நம்முடைய அகத்தை வந்து எந்த எண்ணமும் இல்லாம நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவனத்தை உள்ள கொண்டு வராங்க. சரி, ஆக்சுவலா வந்து விழிப்புணர்வு இல்லைங்க, அது விழிப்பு. விழிப்புனா அவேக்கனிங், நம்ம விழிச்சுக்கிறோம், அதாவது மாயில இருந்து விழிச்சுக்கோம். இங்க நமக்கு வேலை இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இங்க வேலை இல்ல, இது நம்ம கட்டுப்பட்டது, நமக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படின்னு ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். விழிப்புங்கிறது ஒரு புரிதல் வச்சுங்க, அந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து போகவே போகாது. அந்த விழிப்பு உள்ள வந்து எங்க அகத்தில் ஏற்படுதுங்களா, எப்படி வச்சுக்கிறது? விழிப்புங்கிறது அகத்துல வேணுங்கய்யா. சரிங்க, விழிப்பு ஏற்பட்டா ஏற்பட்டதுதான், அதாவது அவேக்கனிங் நம்ம சொல்றோம் நம்ம. ஓகே, சரி, அதான் மீன் பண்றாங்க. விழிப்புணர்வுங்கிறது வெளியே வேணும், வெளியே ஒரு எல்லா நேரத்திலும் விழிப்புணர்வு, ஒரு வேலை செய்யும் போது விழிப்புணர்வோட இருக்கணும், அந்த வேலையில எப்படி செய்யறது கரெக்டா, அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிற ஒரு விழிப்புணர்வோட செய்யணும், அவ்வளவுதானே தவிர, விழிப்புணர்வுங்கிறது தேவையானப்ப வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. உள்ள வந்து விழிப்பு தான் வேணும், அவேக்கனிங் தான் உள்ள வேணும், அதுதான் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம புரிதல் சொல்றோம் நாம. சரி, இந்த வார்த்தையில வந்து சில பேர் குழப்பிக்கிறாங்க, உண்மையில வந்து அவேக்கனிங்கிற வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தைங்க. சரி, நன்றிங்க. மதுரையில இருந்து ராசிகன் அப்படின்னு வந்திருக்காங்க, அவங்கள நான் அன்மியூட் பண்றேன். ஐயா உங்க பேரனுடைய உச்சரிப்பு கேட்டா சொல்லுங்க, ராசிகனா இல்ல ரசிகனான்னு தெரியல எனக்கு, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம், பேசுங்க. ராசிகன், ராசிகன். ஓகேங்க, ஓகேங்க. ராசிகன் தாங்கய்யா, ராசிகன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா நானே ஒரு மாசம் பேசியிருக்கேன் ஐயா, இது எல்லாமே எனக்கு திங்கிங் தான், இது வரைக்கும் இருந்த ஃபுல்லாவே சரியாயிருச்சு, பரவாயில்ல. அதாவது மனத்தோட செயல்பாடுக்கும் அறிவோட செயல்பாடுக்கும் வித்தியாசம் தெரியாம அது அறிவோட செயல்பாடு திருப்பி திருப்பி குடிக்கிடுது, அறிவு ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சு திருப்பி திருப்பி கொண்டு வருது. சரி, அதுதான் மனம் போல அப்படின்னு நினைச்சு சிக்கி போய் திருப்பி தலைமையா இருந்தது புரியுது. அதாவது நம்ம பண்றோம்னா வெளியில புறம் நோக்கிதான் நம்மளுடைய செயல் இருக்கணும், அகத்துல இங்கே உள்ளுக்குள்ள சேரிங்க பாத்துட்டு இருந்தோம்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும்னு சொல்றது கரெக்டுங்க, கரெக்டான விளக்கம் எக்ஸாக்டா கொடுத்துருக்கீங்க.
புரிதல் தான் சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண தெரியலையோ அப்படின்ற மாதிரி, அதாவது அறிவு வந்து குடிக்கிட்டு குடிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ண ஓட்டம் கூட குறைஞ்சிருது, அதோட குறுக்கீடுனால, அறிவோட குறுக்கீடுனால குறையுது, அதனால கான்சென்ட்ரேஷனுமே பண்ண முடியல, சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியல. ஐயா உங்க ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அப்படியா, சரி. சொல்ல வந்தது கிளாரிட்டியா எனக்கு புரியல. சரிங்கயா, புரியல தவிர அது எக்ஸாக்டா நமக்கு புரியல. சரிங்கயா, சரி. என்னன்னா நீங்க என்ன சொல்லணும், அறிவு குறுக்கிடுறதுனால மனம் முடியும் பிரச்சனை ஆகுதுங்கிறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஐயா ஒரு விஷயம், நம்ம அறிவு நம்ம எதை சொல்றோம்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்கய்யா. சரிங்க, நம்ம அறிவுங்கிறது ஒண்ணும் இல்ல, நான் இருக்கிறேன் உணர்வு இல்ல, நாம செய்யறோங்கிறது ஒண்ணும் இல்ல, அதுதான் அறிவு நம்ம சொல்லணும். ஆமா, ஆமாங்கய்யா. மனசா இருந்து குறுக்கிட்டா கூட நீங்க அதை கூட எடுத்துக்கங்க, நம்ம அது கூட நம்ம வந்து அதோட சண்டைப்பட தேவையில்ல, அது கூட வருத்தப்பட தேவையில்ல. தெரியுதோ தெரிஞ்ச விட்டுதான் அங்க அறிவுக்கான வேலையே வருது. அப்ப வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யறது அறிவுக்கு கட்டுப்படுது. சரிங்க, சரிங்க. வெளியே வர்றதுன்னா எப்படிங்க, வெளியே வர்றதுன்னா இந்த திங்கிங்ல இருந்து வெளியே வர்றதுன்னா எப்படி? அறிவு வந்து செயலை பத்தி சிந்தனை பண்றது. இப்ப என் அறிவு இருக்கு, இன்னைக்கு ஜூமுக்கு நான் என்ன பேசணும், ஜூம் மீட்டிங் என்ன தலைப்பு கொடுக்கணும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன். சரிங்க, என் செயல் சம்பந்தப்பட்டதை முடிவு பண்றது என் அறிவு. இதான் வெளியே நம்ம சொல்றோம். நம்ம அகம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு கவலையே வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அகம். அதான் என் அகத்துல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்களை தான் நாலேஜா வச்சுக்கிட்டு புத்தியில வச்சுக்கிட்டு போராடுதுங்க. புத்தியில வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுது, அது இது ஏன் வருது, இது ஏன் செய்யுது, இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தவறான விஷயங்களா கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அது என்னன்னு தெரியல. சேர்த்துறது அறிவு, அறிவு கிடையாதுங்க, மனசுதான் அப்படி பண்ணுது. ஓ சரிங்க, நீங்க அது சேர்த்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீங்களா செய்யக்கூடிய அறிவு இருக்கு இல்லைங்களா, நீங்களா சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கீங்களா? ஆமாங்க, புறத்தை பத்தி சிந்திங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கங்க, அது முழு அனுமதி கொடுத்துருங்க. சரி, சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா இப்ப அறிவே ஒரு காரியத்தை பண்ணணும், இப்ப சொன்னீங்களே ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொல்லுது, பண்ண வேண்டாம்னு அதுவே சொல்லுது. அதனால அந்த குழப்பம் மனசை பாதிக்குது, அது அகத்தை பாதிக்குமா, அது அகத்தை சேர்ந்து ஆயிடுமா அந்த குழப்பம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுல பாத்தீங்கன்னா மனம் அப்படின்னாவே அது வந்து நிறைய ஆப்ஷனை காட்டினாதான் அது மனம். செய்யலாம், வேணாம், நாளை செய்யலாம், இல்ல இப்பயே செய்யலாம், இப்ப எது வேணாலும் காட்டுறது வந்து மனம். அதுல ஒண்ணு முடிவு எடுக்குது இல்ல, தீர்மானமும் ஒண்ணு முடிவு எடுக்குது இல்ல, அதுக்கு பேருக்கு தாங்கயா அறிவுன்னு சொல்றது. இப்ப குழப்பம் அப்படிங்கிறது குழப்பமான மனநிலையை தவிர குழப்பமான அறிவு கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷனா காட்டுது, எது பண்றது குழப்பமா இருந்தா அது மனசுதான், அது அதுல முடிவெடுக்கிறது நீங்களா முடிவெடுக்கக்கூடியதான் நம்ம திருப்பி பேசினோம், அவங்க மறுபடியும் பேசினாங்க, இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு அது யாரு நம்ம பண்ணது கரெக்டா தப்பா, இப்படி பண்ணது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட் எல்லாம் உள்ள ஓடிட்டு இருந்ததுதான். அது அகத்தை சேர்ந்ததா புறத்தை சேர்ந்ததா? அகத்தை சேர்ந்ததுதான். வெளிப்படுது, நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை அறிவுக்கு இல்ல. அது மனசு கொண்டு வரும்பொழுது அந்த மறுபடியும் அந்த நினைவுகளை கொண்டு வரும்பொழுது நம்ம எப்படி பண்ணணும்? அது அது வரது நேச்சர் எடுத்தீங்களா, அது சம்பந்தமா வெளியே வேலை இருக்கான்னு பாருங்க. நீங்க வந்து ஒருத்தவங்க உங்களை வந்து ஒரு அவமானப்படுத்திட்டாங்க, திட்டாங்கன்னா இது சம்பந்தமா நம்ம வெளியே செய்ய வேண்டிய வேலை இருக்கான்னு பாருங்க, அதுக்கு நீங்க திட்டமிடுங்க, செயல்படுங்க.
அந்த மாதிரி ஒரு மன குமரில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது நேச்சர் எடுத்து. சரி, ஒரு ஒரு விஷயத்துல குழப்பமே வருது வச்சுக்கீங்க, இது எப்படி செய்ய செயல்பட தெரியல, ஒரு ஒரு செயல் சம்பந்தப்பட்ட குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கீங்க, அப்படி செய்ய முடிவெடுக்க முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம எப்படி முடிவெடுக்கணும்? அதை சார்ந்த வல்லுநர்கிட்ட, அதை சார்ந்த ஒரு நம்ம மேல ஒரு நலம் விரும்பிக்கிட்டு நம்ம ஒரு ஐடியா கேட்கலாம். அது புற விஷயம்தான். ஆமா, இப்ப நமக்கு நமக்கு ஒரு இது விஷயத்துல குழப்பமா இருக்கு, என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னா, நமக்கு நம்பிக்கையான அதில் விவரமானவங்களால நம்ம ஒரு ஒரு ஐடியா கேட்கறதுல தப்பு இல்லை, அதுக்காக தான் குழப்பமே வந்துருக்கு. சரி, ஓகே, சரி, ஓகே, நன்றி, நன்றி, தேங்க்ஸ். மனோகரன் திருச்சி, ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி என்னன்னாங்க, நம்ம அகம் இந்த புரிதல் அப்படிங்கிறதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வந்து அகத்துல தோன்ற உணர்வுகளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனா அகத்துல நம்மளுக்கு வந்து இது புரிதலோட இன்னொரு டைமென்ஷனா நான் கேக்குறேங்கய்யா, இது எடுத்துக்கலாம். அகம்ங்கிறதே எல்லாருக்கும் வந்து, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சராசரி மனிதனுடைய அகம் அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு எல்லாமே வந்து 75% வந்து துக்கம், துயரம், கோபம், காமம், அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடுகள் தான் வந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த சந்தோஷமா ஒரு மாதிரி ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுன்றத வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது, இப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த முயற்சியுமே எங்க இருக்குன்னா, இந்த சோகம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதுலயேதான் இருப்பாங்க. நம்ம இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு இங்க வந்து நம்ம நிக்கையில ஒரு அகசரணாகுது, இதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல, அதுக்கு ஒரு அகெயின்ஸ்டா நிக்கிற மாதிரி இருக்கு. இது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா வந்து ஆங்கில பேராசிரியர் அவரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்றது சொல்ல போனா கூட அவர் வந்து மறுபடியும் அது ஒரு அவங்கள அவங்கள வந்து என்ன சொல்றது, ஒமிட் பண்ணிருங்க, அவங்கள வந்து அந்த மனம் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டுக்காதீங்க இப்படின்னு சொல்றது கூட, அது கூட வச்சிருக்கிற ஒரு உறவு போலதான் வந்து இருக்கு. பட் அது அறிவு தான் புரிஞ்சுக்கணும், அத அறிவு புரிஞ்சுக்கல நம்மளுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு இதுலதான் சொல்ல முடியும், தவிர சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில இடத்துல நீங்க, நான் உங்களே உங்களோட பழைய ஸ்பீச், ஒரு ஸ்பீச்ல மனம் தன்னை சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த துக்கத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு சமநிலை அடைஞ்சிருது. சோ அந்த கண்ணோட்டம் ஏதோ ஒரு வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இது கூட இப்ப நீங்க சொல்ற அந்த துக்கம் துயரம் வேற எதுவும் இல்லை, அது நம்ம தான், அது நான் தான் அந்த துக்கமா இருந்திருக்கேன், நான் தான் அந்த துயரமா இருந்திருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாமே நான் தான். அந்த நானை வந்து சடார்னு நீ கிடையாது, இது வந்து அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து மனசு வந்து அந்த அறிவு வந்து ஏத்துக்கையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தன்னையே ஒரு கொள்ற ஒரு விஷயம் மாதிரி அது இருக்கு. ஏன்னா இது இவ்வளவு சாதாரணமா இருக்கு அப்படிங்கிறது. பட் அது கூட ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது, எஸ் அது கரெக்டா தான், அதுக்கு அதோட இதை வெளிப்படுத்திட்டு அது சாதாரணமா மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு அந்த பாசிட்டிவான ஒரு ஏதோ ஒரு அப்ரோச் மாதிரி தெரியுது. அது இட்ஸ் நாட் அவர் அப்ரோச் சொல்லல, அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் மாதிரி தெரியுது. சோ இந்த இடத்துல எல்லாரும் வந்து எல்லாரும் இன்க்ளூடிங் மீ கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயா. சோ அந்த இது வந்து இயற்கை தான் அப்படிங்கறத இந்த அறிவு எப்ப என்னைக்கு வந்து உணருதோ அன்னைக்கு விடுதலையாகி வெளியில வந்துருது, கரெக்ட் தான் அப்படிங்கிறது வந்துருது. இதை பத்தி தங்களுடைய என்ன மாதிரியான எடுத்துக்கலாங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க, ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, மகிழ்ச்சி வந்து தெரியல, நமக்கு வரக்கூடிய துக்கம், துயரம், வேதனை, கவலை தான் பளிச்சுன்னு தெரியுது, நம்ம அதோட சண்டை போடுறோம், அதுல இருந்து விடுபடும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் மகிழ்ச்சி தெரியலன்னு தெரியுங்களா? மகிழ்ச்சி வரும்போது நம்ம மயக்கத்துல தான் இருக்கும், மகிழ்ச்சியோட யாருமே சண்டை போடுறதே இல்லை. எப்பயாவது யாராவது மகிழ்ச்சி வரும்போது பாருங்க, கேள்வியே இருக்காது, அங்க ஒரு மயக்கம் தான், அதுல வந்து மயங்கிதான் இருக்கிறமே தவிர நமக்கு கேள்விக்கே இடமே இல்லை. எப்ப துக்கம், ஒரு கவலை, வேதனை வரும்போது தான் கேள்வி வருது, எல்லா பிரச்சனையும் வருது. அதனால நம்ம வந்து கிட்ட இது வந்து துக்கமும் கவலை வேதனை இது எல்லாமே நேச்சர்னு எடுத்துக்கும் போது தான் நம்ம அதை விடுபட முடியுது. அதான் மகிழ்ச்சி வந்து ஒருத்தனை வந்து பித்தனாக்கும், துக்கம், துயரம், கவலை எல்லாம் ஒருத்தனை புத்தனாக்கும்னு சொல்லுவாங்க. புத்தனாக்கும்னா என்னன்னா, அப்பதான் ஒரு அனுபவமே கிடைக்கும். ஒரு துன்பத்துல இருந்து விடுபடணும்னாவே நமக்கு துன்பம் ஏற்பட்டாதானே, அதுங்க அது அது வந்து விடுபடுறது புறத்துல நான் சொல்றேன், அது வந்து விடுபடுறதுக்கான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்ல. நம்ம வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து தேவையில்லாம வர்றது கிடையாது. அது வந்து நமக்கு வந்தாதான், நமக்கு வந்து ஒரு தொழில ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கவலை வந்தாதான் அந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்றதுங்கிற எண்ணம் வரும்.
நம்ம வந்து தொழில நஷ்டம் வந்து நான் பாட்டு ஜாலியா மகிழ்ச்சியா இருந்தேன்னா மேற்கொண்டு நஷ்டமா என்ன ஆகும், வாழ்க்கை வந்து ரொம்ப தாழ்ந்து போயிடும். ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு தான் நமக்கு உள்ள உணர்வே வருது. அப்பதான் நாம இங்க இந்த சமயத்துல இந்த உணர்வை எதிர்கொள்றதை விட அந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொள்றதுக்கு இதை சப்போர்ட்டா பயன்படுத்திக்கலாம். அப்ப நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே வந்து தேவையானதுதான், தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். இப்ப வந்து ஒரு ஒரு தண்ணியில வந்து ஒரு அலை தோன்றுது அப்படின்னா, ஒரு தண்ணியில ஒரு கல் உழுவுது, கல் உழுவுது அலை தோன்றுது அப்படின்னு இது என்ன அர்த்தத்துல அர்த்தம்னா, அந்த கல் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்ணதான் அந்த அலையை தோன்றுது. அங்க ஈக்குலிபிரியத்தை கொண்டு வரதுக்கு தான் அந்த அலை தோன்றிருக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அது மாதிரி நம்ம மனமானது ஒரு நம்முடைய விருப்பிற்புக்கு மாறாக புறத்துல நடைபெறும் போது, நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது உள்ள பாதிப்படைகிறது நேச்சரான விஷயம் தான். அப்பதான் வெளியே நம்ம செயல்படுறதுக்கான ஒரு தூண்டுகோலா அது இருக்கும். நமக்கான வேலையை வெளியேதே தவிர நமக்கு பிரச்சனையை காமிச்ச மனசு கிடையாது. இது ஆக்சுவலா வந்து மனசுங்கிறது ஒரு செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். தேவையில்லாத ஆள் உள்ள வந்தா இன்ஃபார்ம் பண்ணேன், இல்ல ஏதாவது திருட்டு போனா இன்ஃபார்ம் பண்ணு நான் சொல்றேன். அவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை, அதுக்கு முன்னால எனக்கு தலைவலி வருதுன்னு அவன் நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும்? அவன் அவன் இன்ஃபார்மரா இருந்து நமக்கு வந்து செயல்பட்டு இருக்கான், நமக்கு பாதுகாப்பா இருக்காங்க. நீ இன்ஃபார்ம் பண்றதுல எனக்கு தொந்தரவு ஆகுதுன்னு நினைச்சோம்னா என்ன ஆகும்? அவன் இன்ஃபார்ம் பண்ணானா அவன் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது சம்பந்தமான புற பிரச்சனை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல புறத்துல பிரச்சனையும் இல்லாம இன்ஃபார்ம் பண்றாங்களா, அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. நம்மள புறத்துல சரி பண்றது வழி இல்ல, பட் ஒரு இன்ஃபார்மா ஒரு கவலை வருது வரது அப்படின்னு எடுத்துங்க. மனசு அப்படிதான் காட்டும் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதையும் நம்ம கடந்து போயிடுவோம். அதனால துன்பமும் இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான். துன்பத்தாலதான் நம்ம எல்லாருமே இந்த புரிதலுக்கே வரணும். இன்னொரு கேள்வி கேட்கலாங்களே? கேளுங்க, கேளுங்க. இப்ப நம்மளுக்கு இப்ப நிறைய பேர் வந்து இந்த மனசு ஏன் காமிக்குது, இந்த ஆப்ஷன் காமிக்குது, அந்த ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த அறிவினுடைய வேலையா தானே அது காமிச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா? புரியலீங்க, மனசு காமிக்கிறது அறிவினுடைய வேலைன்னு புரியல எனக்கு. இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை, மனம்ங்கிறது இந்த மனம்ங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஒரு ஒரு இப்ப நம்ம சொன்ன மாதிரி அதை ஒரு சப்போர்ட்டிவா எடுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஏன்னா அது உணர்வுகள் உணர்ச்சிகள் வர்றதுனால அதை நம்ம பாகுபாடா பிரிச்சு பார்த்துருக்கோன்றது ஒண்ணு இருக்கு. பட் இந்த ஏதோ ஒரு உணர்ச்சிகள் வருதுன்னு வச்சுங்க, ரொம்ப ஒரு ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மையில இருக்கும் அப்படின்னா, அந்த விரக்தி மனப்பான்மையில இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? விரக்தியில இருந்தோம்னா நெகட்டிவான ஏதோ ஒரு தொடர்ந்த செயல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அண்ட ஒரு ஒரு இது இருக்கு எல்லா மனிதர்களுக்கும். சோ அது வந்து அறிவு கொண்டு வந்த ஒரு விளைவு தானா அது, இல்ல மனம் கொண்டு வர்றது விளைவா? அது மனம் கொண்டு வரதான். அது அது நம்முடைய நினைவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. விடுதலையா மனதளவுல எனக்கே நல்லா தெரியும். சில நேரத்துல லாக் ஆயிரும், சில நேரத்துல ஃப்ரீயா வேலை செய்யறோம் நல்லாவே தெரியுது. பட் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டா பண்ணி ரிலாக்ஸ்டா மனசுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல, அது எப்படினாலும் எங்கிட்டு போகுது ஏதோ பண்ணட்டும்னு சொல்லி புறத்துல பண்ணல, ஒரு ஒரு வெயிட் இல்லாம நம்ம போய் அந்த ஒரு ஒரு காரியத்தை செய்யற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள சொல்ல போனீங்கன்னா ஒரு பதட்டமோ ஒரு எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு ஒரு ஹாலோவா போய் நம்ம போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதுல எந்த விதமான துக்கம் துயரமோ இல்ல சந்தோஷமோ அப்படிலாம் கிடையாது. வேலைன்னா வேலைக்காக செய்யறோம் வந்துடுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணையில பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குற்ற உணர்வு வருது. ஒரு வேலை வேலைனாலே நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்றனா ஒரு பரபரப்பா ஒரு டென்ஷனா அப்படியே நம்ம நம்ம உயிரை கொடுத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான அது மாதிரியா இருந்தா மட்டும்தான் இதுதான் நம்ம ப்ரா இது நம்ம கரெக்டா வேலை செய்யறோம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு கேஷுவலா இருக்க ஒரு ஒரு அதை எப்படி என்னோட அறிவு சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க அப்படின்னு சொல்லுது. ஆனா ப்ரொடக்டிவா பார்த்தோம்னா அதான் எனக்கு பெஸ்டா இருக்கு. ஒரு நல்ல இன்னோவேட்டிவா பண்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸ்டா பண்ற மாதிரி இருக்கு. பட் சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு பழைய அந்த அந்த செயல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க காலத்துல சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா எடுக்கையில கொஞ்சம் பரபரப்பு பதட்டம் அதெல்லாம் வருது. பட் இது என்ன அறிவு எடை போட்டு வச்சிருக்குன்னா, அந்த மாதிரி பரபரப்பா இருக்கிறப்பதான் நீ வந்து நல்லா இருந்த, இப்ப நீ வந்து யூ ஆர் பிகம் லேசி, சோ நீ வந்து ரொம்ப இதா ஒரு ஒரு சீரியஸே இல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாரம் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது நான் என்ன பண்ணலாங்கய்யா? அலாரமும் மனசுதான் அது.
நீங்க அறிவுன்னு சொல்றீங்க, அதுவும் மனசுதான், அதுவும் ஒரு தாட்டு தான். பட் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, எது வந்து சிறந்த செயல்பாட்டுக்கு உதவியா இருக்கு? ஏ கேக்குதுங்களா? செயலோட ஒன்றுணும் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய கவனம் முழுசாங்கிறத ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்றி செயல்படுவோம். எதை எந்த வேலையை ஒன்றி செயல்படுறோமோ அது வந்து சக்சஸ் ஆகும். அது எப்படி வந்தாலும் சரி, அதனால ஒரு பரபரப்பு வந்தா கூட நாம கொண்டது அதுவா வந்தா வந்துட்டு போட்டோம். நம்ம வந்து அந்த செயலுடைய முக்கியத்துவத்தை மட்டும் புரிஞ்சிட்டோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை ஒன்றிடுவோம். அதுதான் முக்கியமே தவிர, நம்ம வந்து இதை இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு தாட்டு வருது இல்லடா பரபரப்பா செஞ்சாதான் நல்லா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு தாட்டு தான். அது நீங்களா விரும்பி கொண்டுறீங்களா இல்ல அதுவா வருதா? ஏ உங்க ஆடியோ எனக்கு கேட்கல. சரி, நம்ம வந்து செயலை ஒன்றி செயல்படுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேலையினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டா மட்டும் போதீங்க. அது எப்படி வந்தாலும் சரி, வேலையினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து உண்டிடும். அங்க வந்து செய்பவன் செயல் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம செயல் நடக்கும், அதுதான் வந்து சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி செயல்பட்டா போதும். நீ மேற்கொண்டதாக நீ அவங்க ஆடியோ எனக்கு கேட்கல, மறுபடியும் வேணா நீங்க போன்ல கூட கேளுங்க, உங்களை நான் மியூட் பண்றேன். தன்ராஜ் சென்னை ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா எனக்கு வந்து ஒரு கேள்வி, இப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படுதல் அப்படின்றாங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம சிந்திச்சு செயல்பட்டு இருந்தோம்னா இங்க நம்ம ஃப்ரீடம் இழக்கிற மாதிரி இருக்கு. புரியலீங்க, சிந்திச்சு செயல்படுறதுனா நீங்க எல்லா எந்த புற வேலையில சொல்றீங்க? இப்போ வருது ஒரு தாட் ஒன்று வருது, இந்த தாட்டை நம்ம சிந்திச்சு அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி செயல்பட்டோம்னா இங்க நம்ம ஃப்ரீடம் இழக்கிற மாதிரி இருக்கு சுதந்திரம். அப்படி நம்ம சிந்திச்சு செயல்படலன்னா சில விஷயம் இப்ப வந்து யாருன்னா தப்பு பண்ணிடுறாங்க, கோவம் வருது, டக்குன்னு அடிச்சிடறோம். இந்த இடத்துல சிந்திச்சு செயல்படல கர்மாவில மாட்டேங்கிறோம். இப்ப இது எப்படி இது நம்ம சரி பண்றது? நீங்க என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு எண்ணம் வந்தோடனே அந்த எண்ணத்தை மறுபடியும் நம்ம சிந்தனை பண்ணி இது சிந்திச்சு இது செயல்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேப் ஒவ்வொன்றுக்கு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது அப்படி ஒரு விஷயமே இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உங்களுக்கு நீ வந்து இந்த நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இங்க நமக்கு வேலை இல்லைன்னுங்கிற புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஒரு தாட் வந்தாவோ இல்ல ஒரு ஃபீலிங் வந்தாவோ ஒரு நிதானங்கிறத கூட வந்துடும். சரி, அந்த நிதானம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க ஒரு வேலையா நினைச்சு செய்யாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்குது. இது அந்த சூழ்நிலை உங்களுக்கு புற சூழ்நிலையில கவனமா இருப்பீங்க. புற சூழ்நிலை இந்த இதுக்கு இந்த தேவைதானா தேவை இல்லையா அப்படின்னு முடிவு பண்றது. அது இது வந்து பெரிய வேலை கிடையாது. ஆனா இப்ப நீங்க வந்து இது வந்து சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி இல்லை, இப்பதான் உங்களுக்கு சுதந்திரமே இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி பாத்தீங்கன்னா, அகத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு புறத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க, ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப அகத்துல எந்த வேலையும் இல்லங்கும் போது நமக்கு வந்து இருக்கிற வேலை இருக்கிற ஒரே இடம் தான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் வந்து நம்முடைய கவனம் வந்து இங்க 50% அங்க 50% இருந்துச்சு, இப்ப நம்மளுடைய கவனம் முழுசுமே புறம் நோக்கிதான் இருக்கும். உள்ள பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ, அங்க ஒரு வேலையுமே கிடையாது. உள்ள மனசு காட்டுறதா நம்ம பார்க்கவே முடியுது, மனசு காட்டாத நம்மள பார்க்கவே முடியாது. அப்ப நீங்க வேற, உங்க அகம் வேற இல்ல, அகத்துல தான் நம்ம இருக்கோம். நம்மளை நம்ம சரி பண்ண வேணாங்கிறதா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புரிதல். நமக்கு என்ன வேணா வரட்டும், எதை வெளிப்படுத்தும் எதை நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம இதுதான் சுதந்திரம் நம்ம சொல்றோம். இது சுதந்திரத்துக்கு ஆப்போசிட் ஆனது கிடையாது. இது நம்ம ஒரு வேலையா செய்து புரிதல் மூலமாக தாமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்க? வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. புரியுது, நன்றி. கார்த்திக் பெங்களூர், ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா
முன்ன ஒருத்தர் பேசி இருந்தப்ப வந்து குழப்பத்துல இருக்கன்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவரு. ஆமாங்கய்யா. அதுக்கு ரீசெண்டா ஒரு இதுல வந்து ஐயா வந்து பதில் சொல்லியிருந்தார். அது இப்ப நான் குழப்பமா இருந்தேனாக்கா நான் குழப்பமா தான் இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே அதே ஒரு நிர்ணயம் மாதிரி எடுத்துக்கணும், அதே ஒரு டிசிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்ப நான் குழம்பி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதை கடந்து போக முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரு. சோ அந்த பாயிண்ட் இங்க முன் வைக்க பாக்குறேன். கண்டிப்பா நமக்கு குழப்பமா இருக்கிறது, நமக்கு குழப்பமா இருக்கிறது நம்ம ஒத்துக்கிட்டாதான் இன்னொருத்துக்கிட்ட ஐடியாவே கேட்போம். ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியாம நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை பத்திய நாலேஜ் இல்லாதனால குழப்பமா இருக்கும். அப்பதான் வந்து நமக்கு ரிலேபிளான ஒருத்தங்களை நம்ம வந்து ஒரு ஐடியா கேட்கறதுக்கு அது வசதியா இருக்கும். நம்ம குழப்பத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு இருக்கிறத ஆமா இது அப்படி குழப்பமா தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்ட் தாங்க அது நீங்க சொன்னது. வணக்கம் வணக்கம் வாங்க. இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் பத்தி சொன்னீங்க, தீர்மானம் எடுக்கிறது. ஆமாங்க. இப்போ தீர்மானம் எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அலுவலகத்திலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும். இப்போ மனம் வந்து நம்ம இயல்புக்கு ஏத்தபடி எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை, வேற வேற நேரங்கள்ல வேற வேற மாதிரி இருக்குது. இப்போ மனம் வந்து தெளிவா இருக்கு, இவ்வளவுதான் புரிதல் இருந்தா கூட சில நேரங்கள்ல வந்து மனம் தெளிவா இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ரொம்ப தெளிவாகும், இது பிற்காலத்தை எதிர்கொண்டதாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம மனக்குழப்பம் இருக்குதுன்னு சில நேரங்கள்ல திடீர்னு ஏதாவது தப்பா தீர்மானம் எடுத்துடுறோம். நீங்க இப்ப சொன்ன போது நீங்க புரிதல் வந்தா வந்து நம்ம தீர்மானங்கள் வந்து ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வந்து அந்த மன இயல்புக்கு ஏத்தாப்புல அந்த தீர்மானங்கள் மாறுது இல்லையா? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேற ஆரோக்கியம் நமக்கே இப்ப நான் வந்து இப்போ சில நேரங்கள்ல வந்து மனம் வந்து ஒரு அமைதியா இருக்கும், சில நேரங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கும், சில நேரங்கள்ல இந்த மாதிரி வேற வேற என்னதே வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஒரு தீர்மானம் எடுக்க முயற்சி பண்ணும் போது அந்த மனநிலையும் அந்த தீர்மானத்தை பாதிக்குது இல்லையா? ஆமா. அந்த இது என்னன்னா எவ்வளவு என்னன்னா ஒரு முடிவு எடுக்கிறோம்னா நம்ம புத்தி பூர்வமா அப்ப சரின்னு படுறதால்தான் எடுக்கிறோம். ஒரு சூழ்நிலை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முடிவு வந்து நமக்கு சரின்னு பட்டதுனாலதான் முடிவு எடுக்கிறோம். கரெக்டுங்களா? இது வந்து சில நேரங்கள்ல ரொம்ப சிந்திக்காம கூட உடனடியா ஒரு முடிவு எடுத்துறோம், மனக்குழப்ப நிலையில இருக்கும் போது தப்பான முடிவு எடுத்துறோம். நம்ம என்னன்னா இந்த நிதானங்கிறது வந்துச்சு வச்சுங்களேன், நம்ம வந்து இது ஒரு முடிவு எடுக்கிறோம்னா இதோட விளைவு எப்படி இருக்குன்னு யூகிச்சு எடுக்கிறதா சரியான ஒரு முடிவா இருக்கும். விளைவை யூகிக்கணும், ஒரு செயல் செய்யறேன்னா இது இதனுடைய நோக்கம் என்ன, இதன் விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத யூகிச்சு எடுக்கிறது தான் சரியான முடிவு. சில நேரத்துல இச்சைக்கு உட்பட்டு எடுக்கும் போதுதான் சில பிரச்சனைகள் வந்துருக்கு. நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும் ஆசையா இருக்குன்னு வச்சுங்களேன், நம்முடைய பொருளாதாரம் சரியா இல்லை, கார் தேவையும் இல்லை, நான் வந்து ஒரு ஆசைக்கு உட்பட்டு ஒரு காரை வாங்கிட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா காரை மெயின்டைன் பண்ற செலவு, அப்புறம் காருக்காக வாங்கக்கூடிய கடனுடைய பேர்டன் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், பிரச்சனையும் உண்டாக்கும். அதுதான் நம்ம நம்முடைய முடிவுகள் வந்து ஆசைக்கு உட்பட்டதாக இல்லாம விளைவு என்னன்னு யூகிச்சு தேவை இதெல்லாம் அறிஞ்சு எடுக்கிறது ஒரு சரியான, இது வந்து அறிவுக்கு தெளிவு ஏற்படும் போது அந்த முடிவுங்கிறது சரியானது. இப்போ நீங்க சொல்ற சரி, இப்போ கார் எல்லாம் வந்து உடனடியா வாங்க முடியாது, நம்ம திட்டம் போட்டு இதை வாங்குறது. இப்போ சில நேரங்கள்ல ஒரு அலுவலில் வந்து உடனடியா ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ள வந்து தீர்வு எடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் பாதிக்குது இல்ல சில நேரங்கள்ல? ஏ நம்ம என்னன்னா நீ உதாரணத்தோட சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கு எனக்கு. ஏதாவது உதாரணம் நம்ம என்ன சொல்றோம்னா கவலை மகிழ்ச்சி அல்ல ஒரு நடுநிலைமை இதெல்லாம் வந்து நமக்கு தோன்றிட்டு இருக்கும், அது நம்ம இயல்புல இருந்து வர்றது. அது வழி தூண்டுதல்னாலே வரும், தூண்டுதல் இல்லாமலும் அது வந்து நமக்கு அந்த அந்த இந்த மூன்று விதமான உணர்வுகள் வந்துட்டு இருக்கலாம். ஒரு உள்ள கவலையா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைமையா இருக்கலாம். இதோட போராடாம இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச புரிதல். அது அப்படியே வந்துட்டு போட்டு
நம்ம பாட்டுக்கு இருக்கிறது தான் புரிதல். இனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது வர ஒரு சூழ்நிலை வருது. நம்ம ஒரு அமைதியா இருக்கும்போது அலுவலில் இருக்கும்போது அமைதியா இருக்கோம், அந்த நேரத்துல வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அப்போ வந்து அந்த தீர்மானம் வந்து ஓரளவுக்கு இந்த இது அறிவுபூர்வமானதா இருக்கும். அதே இது நம்ம நல்ல டிராஃபிக்ல எல்லாம் டிரைவ் பண்ணி போய் ஆபீஸ்ல போய் சேரோம், சேர்ந்த உடனே இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வர்றாங்க, ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. ஆனா அப்போ எடுக்கிறதோட குவாலிட்டி வித்தியாசப்படும் இல்ல? நீங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வித்தியாசப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க எதையுமே சுமக்கிறது கிடையாது. இப்ப நம்ம வந்து டிராபிக்ல போறோம்னே வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி டிராபிக்ல போறோம், ரொம்ப டென்ஷனா அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணி கார் எல்லாம் பார்த்துட்டு போய் நிறுத்திட்டு உள்ள போகணும்னே நாம வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேங்கிறத சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்ற புரிஞ்சவங்க வந்து தண்ணி மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதனால என்னன்னா, எந்த பாத்திரமும் அந்த பாத்திரத்துக்கு பொருந்துவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒரு ஆபீஸ் போனோம்னா இந்த ஆபீஸ் சூழ்நிலைக்கு மாறிடும். நான் சிரமப்பட்டு வந்த அந்த ஒரு ஒரு டிராபிக் சூழ்நிலையில ஒருத்தனை திட்டி நான் அவனை திட்டி வந்த சூழ்நிலை யாரும் இருக்க போறது இல்லை. அப்படி இருந்தா நம்ம வந்து சுமந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், வந்த வந்த நினைவுல சுமந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம தான் எது இருந்தாலும் ஓகேன்னு எடுத்து எடுத்துக்கிறோம்ல. நம்ம அங்க இருக்கும்போது நம்ம அந்த சூழ்நிலைக்கு மாறிடும். நாம இருந்தாலும் புரிதல் புரிதலுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சில நேரங்கள்ல அந்த ரொம்ப சிக்கலான சூழ்நிலைகள் வரும்போது முடிவெடுக்கிறது வந்து நீங்க என்ன நீங்க முடிவெடுக்கும் போது அது சரின்னு நினைச்சுதான் எடுக்கிறீங்க அந்த சமயத்துல. ஆமா, அந்த நேரத்துல முடிவெடுத்தாலும் யாராவது இந்த முடிவு தப்புன்னு நினைச்சியாரா எடுப்பாங்களா? இல்ல, எடுக்க மாட்டோம். அந்த சமயத்துல சரின்னு பட்டுதான் எடுத்து வைக்கிறோம் நாம. ஓகே, இது நாளுக்கு நாள் வந்து அவங்க அனுபவப்படும் போது மாறிக்கிட்டே இருக்கும், நாளடைவில் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த முடிவெடுக்கிறது வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஓகேன்னு நினைக்கிறது நாளைக்கு நமக்கு அது வேணாமே அப்படி பண்ணிருக்கலாமே தோணும். அதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப எது நடக்குதோ இந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஸோ அந்த சூழ்நிலை ஏத்துக்க வேண்டியதுதான். ஒரு இது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, இது வந்து நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாமே நம்முடைய இயல்பை சார்ந்த விஷயம். ஆக்சுவலா இதுதான், நம்ம எல்லாமே ஃப்ளோவில் இருக்கும்போது எதுவுமே நம்மளை பாதிக்காதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா இந்த புரியறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒருத்தனுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வருத்தப்படுவாங்க, எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க, எதுனாலுமே குற்றம் கண்டுபிடிக்கிற கேரக்டர்ல இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. இப்போ நான் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறேன்னு வச்சிங்களேன். நாம் வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆள் ஆளுக்கு 10,000 எடுத்துகிட்டு போகிறோம், அது ரெண்டு பேர்த்து பணமும் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப பதறிட்டு இருக்கிறேன், ஐயோ 10,000 பிடிச்சின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து ஓகே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, இதை இது போனா போயிட்டு போகுது, சரி நம்ம அடுத்து தொலைஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம், நெக்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட்ங்க நீங்க வந்துடுறீங்க. இது நம்ம இயல்புல இருக்கு. இந்த இயல்பு உணர்த்துறதுக்கு தான் அவர் கதை சொல்லுவாங்க. ஒரு குரு இருந்தாராம், குருவுக்கு ஒரு சீடன் இருக்கான். அந்த சீடன் வந்து இன்னும் புரியாத சீடனா இருக்கிறான். அவனுக்கு வந்து வயசு வந்து 25 ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு குழப்பம் வருது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு குழப்பம் வருது. குரு கிட்ட கேட்கறான், குரு எனக்கு முடிவெடுக்கிறதுல சிரமமா இருக்கு, நான் திருமணம் செஞ்சுக்கிட்டுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது குரு சொல்கிறாரு, எதை வேணா பண்ணு, எது பண்ணாலும் பின்னாடி அதுக்காக நீ வருத்தப்படுவ அப்படிங்கிற. நீ திருமணம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, பண்ணிட்டு கஷ்டப்படுறமே நினைப்பேன், பண்ணிக்கிட்டாலும் இல்லை பண்ணாமல் விட்டுருந்தினாலும் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருக்கலாமோ, பண்ணாமல் விட்டுமோன்னு கூட நினைப்பேன். அதாவது நம்முடைய இயல்பை சார்ந்த விஷயம் கிடையாது. அது என்னன்னா, நாம் எப்போ முடிவெடுத்தாலுமே அப்போ அது நம்ம சரின்னு பிறந்தனால்தான் எடுக்கிறோம். அதனால வரக்கூடிய விளைவுகளையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கூடிய வாட் இஸ் த நெக்ஸ்ட். ஒரு ஒரு நிகழ்வு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு தவறாக போய் ஒரு விளைவு நமக்கு வந்துட்டா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ணிட்டோம்னா போதும். இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதாங்க மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம சரின்னு பண்ணோம், பட் இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணால் இது தீர்வாக இருக்கும். செயல் பக்கம் திரும்புறதாங்க சரியான தீர்வாக. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு செயல் தான் முக்கியமே தவிர, முடிந்து போனதை பற்றி வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த செயல் பக்கம் திரும்ப நமக்கு ஒரு அனுபவம் ஆயிருக்கும், இந்த முடிவு எடுத்தலாம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த அந்த சூழ்நிலை வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது, வேற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு அறிவு வந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்குது. அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அடுத்த முடிவு எடுக்கிறப்ப நமக்கு அதுல இருந்து ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும். அதனால ஏன் நீங்க வந்து இதுல வந்து ஒரு குழப்பமே தேவையில்லை. நமக்கு அந்த சூழ்நிலையில எது சரிங்கிறத நம்ம இந்த நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரும்போது முடிவெடுக்கிறதுங்கிறது நம்ம சரியான ஒரு முடிவாக இருக்கும்.
ஓகேங்களாங்க, இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகேங்க, நன்றிங்க, உங்களை நான் மீட் பண்றேன். லக்ஷ்மண் வந்திருக்காங்க ஐயா, உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா ஒரு வித்தியாசமான கேள்வி. ஆ சொல்லுங்க. இந்த புரிதலுக்கு அப்புறம் ஆக்சுவலா எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. போராட்டங்களும் அந்த இதுவும் எல்லாமே குறைஞ்சதுனால உள்ள வேலை குறைஞ்சிருக்கு. இப்போ எனக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டேன், 70 வயசு ஆகுது. புரிதலுக்கு முன்னாடியே கூட இப்ப நிறைய டிவி பாக்குறேன், சினிமா பாக்குறேன், பாட்டு கேக்குறேன். ஏன்னா எனக்கு உள்ள செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்ன பண்றது, கொஞ்சம் வேலையை செஞ்சது போக மீதி நேரம் என்ன பண்றது தெரியாம நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். இது தப்பா சரியாங்கிறத சொல்லுவோம். பொறுத்தவரையிலும் நீங்க தான் முடிவு பண்ணணும். வேலை இருக்குன்னு நினைச்சா நிறைய வேலை இருக்குங்கய்யா. இப்ப நம்ம வந்து ஒரு நபர் வந்து உதவி பண்றது மூலமா பலர் வந்து பயனடையலாம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையா மாத்துங்க. நீங்க உங்களுக்கு கொண்டாடத்துக்கான நேரத்தையும் ஒதுக்குங்க, உங்க மகிழ்ச்சிக்காகவும் உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரியமும் செய்யுங்க, அப்பதான் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும். அது போக வந்து ஒரு என்ன நம்ம என்ன மாதிரி பண்ணா மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது அதுக்காக உங்களை வருத்திட்டு செய்யாதீங்க. உங்களால இயல்பா என்ன பண்ண முடியும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த குவாலிஃபிகேஷன்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுங்க. சரி, நீங்க வந்து ஒரு நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த புரியல கூட மத்தவங்க கொடுக்கலாம். அது உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதுக்காக ரொம்ப கடுமையா உழைக்கணுங்கிறது கிடையாது, எளிமையா என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இதுல என்னுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமா செலவழிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது பார்க்க மாட்டோமே, இப்ப உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கோம், பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு எனக்கு என்னன்னா சும்மா இருந்தா கூட கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நம்மளே மனதில் வச்சுக்கிட்டு தலைக்கு நல்ல ஒரு இது இருக்கிற மாதிரி, அது ரொம்ப பெரிய வேலை, சின்ன வேலை செஞ்சா கூட பெருசா செஞ்ச மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இப்ப எனக்குன்னு ஒதுக்குற சின்ன வேலையை நான் செஞ்சுட்டு மீதி நேரத்துல நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையில பாருங்க, அந்த புரிதல் மூலமா உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தானேயா. பல பேர் டைமே இல்லை டைமே இல்லைன்னு பரபரப்பா உள்ளயும் போராடிக்கிட்டு இருக்கிறத விட தெளிவா நான் இங்க இருக்கீங்க. அதனால வேலைகளையும் தெளிவா பண்ணிட்டு உங்களுக்கான ஓய்வு நேரம் அதிகமா கிடைச்சிருக்கு. அது நல்ல முறையிலையும் பயன்படுத்துங்க, உங்களுக்காகவும் பயன்படுத்துங்க. அது பண்றேன், பண்ண முடியுது. இது மாதிரி பண்றது ரொம்ப தவறான ஒரு இதுவா அப்படிங்கறத கேட்டு. சாதாரண விஷயம் தாங்க. என்னன்னா இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சுமக்காம வேலை செய்வாங்க. எவ்வளவு வேலை செஞ்சாலும் நான் காலையில இருந்து இவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சா ஒரு ஃபீலிங் வரது கிடையாது. வேலை செஞ்சா கூட வேலை செஞ்ச மாதிரியான ஃபீலிங் இருக்கிறது கிடையாது. வேலை செஞ்சு செஞ்சுட்டு நம்ம வாட்டு உட்காந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கீங்க. சரி, ஓகேங்க, சரி, நன்றி நன்றி. கிட்டத்தட்ட டைம் 9:56 ஆகுது. கேள்வியில் இருந்தா கேளுங்க, ஒரு இறுதி கேள்வியா நம்ம வச்சுப்போம். இன்றைய செஷனுக்கு இறுதி கேள்வியா வச்சுப்போம். கேள்விகள் எது இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிடுவோம். சரி, கேள்விகள் எதுவும் இல்லை, நம்ம நிறைவு கொண்டுருவோம். நாளைக்கு வந்து நம்ம புதிய உலகம் படைப்போம் அப்படிங்கிற நூல் வந்து நாளைக்கு நம்ம வெளியேறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு 20 பிரதி வந்திருக்கு. மீதி வந்து இந்த வீக் எண்டில் வந்து சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நமக்கு மீதி கம்ப்ளீட்டாக வந்துடும். பாபுலாலயா வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் அவங்க ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்டுப்போம். பாபுலாலயா, வந்துட்டு உன்னே ரிலீவ் ஆயிட்டாங்க. சரி சரி, ஓகேங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் அந்த செஷனை நிறைவு பண்ணிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.